சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் ப்ரெஸ் த பெல் பட்டன் டு கெட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெட்டி நிச்சயம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏர்ன் மணி பை யூஸிங் ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப் வித் பெர்மனண்ட் ஜாப் அண்ட் அலாங் வித் தட் பேமெண்ட் ப்ரூஃப் இப்போ இந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா விட் ஸ்டேட்டஸ் மேலே டாப் லெஃப்டில் இருப்பாருங்க வித் ஸ்டேட்டஸ் இது தான் ஆப் நேம் விட்டுன்றது வீடியோ ஸ்டேட்டஸ் அதுதான் ஷார்ட்டாக ஷார்ட்டாக வந்து அவங்க வித் ஸ்டேட்டஸ் போட்டுக்காங்க இந்த ஆப்பில் குறைஞ்சது ஒரு நாளைக்கு த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் மேலேயே ஏர்ன் பண்ணலாம் அதுக்கு மேலேயும் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணணும் இருந்தாலும் நான் ஏர்னிங் ஸ்டேட்டஸ் எப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னால் பேமெண்ட் ப்ரூஃப் நான் காமிச்சிடுறேன் ஏன்னா பேமெண்ட் ப்ரூஃப் நான் காட்டாமல் ஒரு சில வீடியோஸ் நான் போடுறது எதுக்குன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் கன் ஏன்னா நான் போடுற எல்லா ஸ்டெல் டாஸ்க்கர்ஸ் டாஸ்கிங்கிலேருந்து கேப்சா என்ட்ரி டேட்டா என்ட்ரி அண்ட் எல்லா இதுலேயும் பேமெண்ட் நான் ப்ரூஃப் காமிச்சிட்டு தான் நான் போட்டிருக்கேன் இருந்தாலும் ரெகுலராக அவங்க பார்க்கறதுனால நான் பேமெண்ட் ப்ரூஃப் காட்டாமல் போட்டிருந்தேன் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்களுக்கும் கூட நான் பேமெண்ட் ப்ரூஃப் கன்ஃபார்மாக காட்டுறேன் இப்போ நம்ம பேமெண்ட் ப்ரூஃப் போவோம் இதுதான் பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்துக்கோங்க இது வந்து த்ரீ ருபீஸ் த்ரீ ருபீஸ் அப்படின்றது செல்ஃப் டாஸ்க் ஏர்னிங் ஆப் லாஸ்ட் வீடியோ இந்த வீடியோ இல்லாமல் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் நான் செல்ஃப் டாஸ்க் ஏர்னிங்னு போட்டு த்ரீ ருபீஸ் ரடியும் பண்ணலாம் த்ரீ ரு த்ரீ ருபீஸ் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு அஞ்சு கிட்ட நான் போட்டிருந்தேன் அந்த ஆப்போட வீடியோ அந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் இதுதான் தென் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ ருபீஸ் அப்படின்றது நம்ம பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா வீடியோ பட்டின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன் அந்த வீடியோ பட்டியில் வந்து டுவெண்ட்டி த்ரீ ருபீஸ் எனக்கு போட்டிருக்காங்க அடுத்தது பாருங்கள் டுவெல் பைசே இது கூட பாருங்கள் அவங்க மாப் ஸ்டேட்டஸ் அந்த அந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா மாப் ஸ்டேட்டஸ் அது வந்து நான் பேமெண்ட் ரெடியும் பண்ணலை இவங்களாம் அந்த டுவெல் பைசே போட்டிருக்காங்க எதுக்கு அப்படின்னா அவங்க அந்த பேமெண்ட் நாங்கள் போடுறோம் அப்படின்னு ப்ரூஃப் பா காட்டுறதுக்காக தான் அந்த டுவெல் பைசை அவங்க போடுறாங்க நிறைய ஆப்பில் இந்த மாதிரி போடுவாங்க இருந்தாலும் இவங்களும் போட்டிருக்காங்க இது மாப் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப் இந்த மாப் ஸ்டேட்டஸ் நான் பழைய வீடியோவில் போட்டிருக்கேன் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மாப் ஸ்டேட்டஸ் டைப் பண்ணாலே போதும் மாப் அவுட் ஸ்பேஸ் விடாமல் மாப் ஸ்டேட்டஸ் டைப் பண்ணி என்டர் பண்ணி இது இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணுங்க ஏன் பண்ணலாம் இதில் அண்ட் இது அடுத்தது பாருங்கள் டென் ருபீஸ் வந்துருக்கு பாருங்கள் இந்த டென் ருபீஸ் என்ன ஆப் அப்படின்னா நம்மளோட டாஸ்க் பாக்ஸ் இந்த டாஸ்க் பாக்ஸ் இதோட வீடியோ கூட நான் லாஸ்ட் டைமில் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸில் நீங்கள் பழைய வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் லாஸ்ட்டாக ஒரு டென் வீடியோஸில் மட்டும்தான் இது இருக்கும் இந்த டென் வீடியோஸில் இது இருக்கும் இதோட ஏர்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ரூபா வந்து நூறுரூவா நூற்றம்பது ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் மேக்ஸிமம் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் எப்படின்னா இவங்க ஒரு சில டாஸ்க் கொடுப்பாங்க அந்த டாஸ்க் என்னென்னா டவுன்லோட் பண்ணுறது அண்ட் வி லைக் கண்டெஸ்ட் மாதிரி விற்பாங்க அந்த கண்டஸ்ட்டில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்ஸ்டால் மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் ஒரு சில இன் ஆப் கொடுப்பாங்க அதை இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க அதை இன்ஸ்டால் பண்ணால் அதுக்கு ஒரு அமௌண்ட்டு அதை ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் வச்சுருந்தா அதுக்கு ஒரு அமௌண்ட் இந்த இதை பற்றின வீடியோஸ் வந்து நான் டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாகவே இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன் அடுத்தது பாருங்கள் இது வந்து ஒன் எயிட்டி இது வந்து என்னென்னா நம்ம ஏன் மணி ஆன்லைன் தமிழ்னு போட்டு நான் ஒரு வெப்சைட் போட்டிருக்கேன் அதாவது அந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா எக்ஸைட் ஸ்டேட்டஸ் இது வந்து இதுதான் நிறைய ப்ராப்ளமாக இருக்குது ஏன்னா நிறைய பேர் இது வந்து ஃபேக்கு இட் இஸ் நாட் ரியல் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லி இது சொல்கிறாங்க இருந்தாலும் பேமெண்ட் எனக்கு வந்திருக்கு நான் பேமெண்ட் ப்ரூஃப் காமிச்சிட்டிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து த்ரீ ருபீஸ் மினிமம் சாரி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ டாலர் எனக்கு வந்தது த்ரீ டாலர் நான் ரெடீம் பண்ணும்போது டூ ஹண்ட்ரட் ஒன் ருபீஸ் சம்திங் அதாவது ஒரு ரூபா ஐம்பது காசு அந்த மாதிரி வந்தது அதில் அவங்க டுவெண்ட்டி ஒன் ருபீஸ் எடுத்துகிட்டு ஒன் எயிட்டி ருபீஸ் எனக்கு போட்டாங்க அடுத்தது பாருங்க இது வந்து செல்ஃப் டாஸ்க் ஏர்னிங் ஆப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன் ருபி இந்த ஒன் ருபி பார்த்தீங்கன்னா டேட் பார்த்துக்கோங்க இப்போ நான் இது இ இப்போ நான் கரண்ட்லியாக ஆப் காமிச்சால வித் ஸ்டேட்டஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம்ல ஒர்க்கிங் அந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் இந்த பேமெண்ட் ப்ரூஃப் நான் காட்டுறது வந்து ப்ரூஃபோடு காட்டுறேன் ஏன்னா சும்மா பேமெண்ட் காமிச்சுன்னா அது கூட ஃபேக்குன்னு வாங்க நம்மளுங்க அதனால தான் நான் இந்த பேமெண்ட் ப்ரூஃப் நான் ஆப்லேயும் இந்த டேட்டு டைமு இந்த டேட் டைமில் அவங்க போட்டிருக்காங்க அந்த ப்ரூஃபை நான் காட்ட போகிறேன் பாருங்கள் கேஷ்பேக் ரிசீவ் டுவெண்ட்டி டூ அக்டோபர் நைன் ஃபிஃப்டி த்ரீ ஏஎம் ஒன் ருபி அப்படின்னு வந்துட்டு பாருங்க டுவெண்ட்டி டூ அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி அக்டோபர் மாதம் நைன் ஃபிஃப்டி த்ரீ ஏஎம் ஓகே இந்த டைமில் அவங்க ஒன் ருபி போட்டிருக்காங்க இப்போ நம்ம ஆப்புக்கு போவோம் இந்த ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் கீழே பாட்டம் இருப்பாங்க நோட்டிஃபிகேஷன்கிட்ட கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செக்ஷன் வரும் உங்களுக்கு பேமெண்ட் போட்டாங்க அப்படின்னா இது நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இதில் வேலெட்டுன்னு இருப்பாங்க அந்த வேலெட்டை க்ளிக் பண்ணுறேன் இதில் பாருங்கள் கம்ப்ளீட்டட் யூர் வித் டால் ரிக்வஸ்ட் அட் டென் டுவெண்ட்டி டூ நைன் ஃபிஃப்டி த்ரீ பீன் சக்ஸஸ்ஃபுல் ப்ளீஸ் செக் யுவர் பேடிஎம் அக்கௌண்ட் அதாவது பத்தாவது மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நைன் ஃபிஃப்டி த்ரீ இந்த டைமில் அவங்க பேமெண்ட் ப்ரூஃப் போட்டிருக்காங்க அங்கேயும் என்ன போட்டிருந்தாங்க அங்கேயும் மேலே பாருங்கள் டாப்பில் வச்சுருக்கேன் டுவெண்ட்டி டூ அக்டோபர் நைன் ஃபிஃப்டி தி பேமெண்ட் வந்திருக்கு ஸோ நான் போடுற வீடியோஸ் எல்லா இதுலேயும் பேமெண்ட் வந்திருக்கு அண்ட் மோர் திங் ஒரு சிலதில் பேமெண்ட் வராமல் இருக்கும் ஏன் அப்படின்னா அது வந்து பெர்மனண்ட் ஜாபாக இருக்காத செல்ஃப் டாஸ்க் நீங்கள் அப்போ மட்டும்தான் இருக்கும் பெர்மனன்ட் ஜாபே ஒரு சில டைமில் பிரைவேட் லைக் பிரைவேட் கம்பெனிஸில் எப்படி மூடிடுறாங்க ஸோ அந்த மாதிரி கூட இருந்துக்கலாம் மேபி நான் போடுறது சிக்ஸ் மந்த்ஸாக செவன் மந்த்ஸ்க்கு முன்னால் வீடியோஸை பார்த்துட்டு அது பேமெண்ட் வரலன்னு கேட்காதிங்க ஒரு சில ஆப்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கும் ஒரு சில ஆப்ஸில் பெர்மெனட்டாக இன்னமும் இருக்குது வீடியோ பட்டி இல்லாமல் பாக்கெட் பட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப் இன்னமும் ஸ்டில் தே ஆர் ஒர்க்கிங் இப்போ நம்ம ஆப்புக்கு போவோம் ஆப்போட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படின்னு சொல்கிறேன் அப்புறம் ஒர்க்கிங் ப்ராசஸ் எப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன் ஆப்போட ஃப்ரெண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும் கீழே பாட்டமில் ஹூமன் இருப்பாங்க ஹோம்னா இந்த பேஜ் இந்த ஃப்ரெண்ட் பேஜ் வந்துடும் நியர் பை அப்படின்னா அது ஒன்றில் என்டர்டைன்மெண்ட்ட்க்காக அதை க்ளிக் பண்ணி பாருங்க ஒன்றுமே மெசேஜ் எதுவுமே இருக்காது சும்மா இந்த மாதிரி ஏதாவது யார் யாரெல்லாம் இருக்காமலோ அவங்களோட மெம்பர்ஸோ அதெல்லாம் காட்டும் தென் கிரியேட் கிரியேட்டுன்றது என்ன சொல்கிறேன் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு சொல்கிறேன் தென் ப்ரொஃபைல் இப்போ நம்ம எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதை நான் சொல்கிறேன் அந்த ப்ரொஃபைல் அதை க்ளிக் பண்ணணும் அந்த ஆப் இன்ஸ்டால் உடனே கீழே பாட்டமில் ப்ரொஃபைல் அதை கிளிக் பண்ணணும் இந்த மாதிரி வரும் டிஸ்பிளே ஆகும் டிஸ்பிளே உடனே உங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணி லாகின் லாகின் வித் ஃபோனு கொடுத்தீங்கன்னா ஓடிபி நம்பர் வரும் அதை டைப் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் ஐமே லாகின் பண்ணிக்கலாம் ஐமே ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணிடலாம் ஆர் அதர்வைஸ் இல்லை எனக்கு மொபைல் காட்டாமல் நம்ம வேறு எதுல பண்ணலாமா அப்படின்னா ஃபேஸ்புக் மூலிமா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் ஆர் அதர்வைஸ் கூகுள்னு சொல்லிட்டு இருப்பாருங்க கூகுளில் கிளிக் பண்ணினா நீங்கள் இந்த ஆப்பில் ஒரு நாலஞ்சு இமெயில் ஐடி வரைக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வப்பிங்க அது டிஸ்ப்ளே ஆகும் அது எது வேணுமோ உங்களுக்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே போது டேரக்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும் இப்போ நம்ம லாகின் பண்ணிவிடுவோம் ஓகே இப்போ நம்ம லாகின் பண்ணியாச்சு இதை ஃப்ரெண்ட் பேஜ் ஹோம் ஒன்று இருப்பாரு இந்த ஹோம்னு க்ளிக் பண்ணிணா இதுதான் ஃப்ரெண்ட் பேஜ் இதுலேயும் நம்ம ஏர்ன் பண்ணலாம் கன்ஃபார்மாக ஏர்ன் பண்ணலாம் அது எப்படின்றத நான் காட்டுறேன் நியர் பைன்றதை நான் காமிச்சிட்டேன் தென் கிரியேட் அதாவது நீங்களே ஒரு வீடியோ உங்கள் ஓனில் நீங்களே அப்லோட் பண்ணலாம் அப்லோட் பண்ணிங்கன்னா அதை வியூ பண்ணுறவங்க வியூ பண்ணுறவங்களுக்கும் அமௌண்ட் கிடைக்கும் உங்களுக்கும் அமௌண்ட் கிடைக்கும் அதை ஷேர் பண்ணால் பண்ணுறவங்களுக்கும் அமௌண்ட் கிடைக்கும் உங்களுக்கும் அமௌண்ட் கிடைக்கும் டவுன்லோட் பண்ணுறவங்களுக்கும் கிடைக்கும் உங்களுக்கும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஏன் பண்ணலாம் நிறைய பேர் அதை வியூ பண்ணுவாங்க ஏகப்பட்ட டாட்கள் பார்ப்பாங்க கிட்டத்தட்ட பாருங்கள் ஒன் பாயிண்ட் எயிட் மில்லியன் பீப்புள்ஸ் பார்த்துருக்காங்க பாருங்கள் இதே மாதிரி செவன் பாயிண்ட் நைன் மில்லியன் பீப்புள்ஸ் பார்த்துருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் அமௌண்ட் கிடைக்கும் ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது அது என்ன கண்டிஷன் சொல்கிறேன் தென் அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் இருக்குது ப்ரொஃபைலில் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிக்ஸ் ருப்பீஸ் கிரெடிட் ஆகிடும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ருபீஸ் இது அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும் வித்ட்ரா போட்டுருக்காங்க பாருங்கள் வித்ட்ரா ஒன் ருபி பேடிஎம் இது ஒன் ருப்பியை அவன் நம்ம ரெடிம் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாகும் என்ன ஆகும்னா லைக் த்ரீ ருபீஸ் ஃபைவ் ருப்பீஸ் டென் ருபீஸ் அப்படின்னு ஆகிட்டே இருக்கும் ரிடீம் அமௌண்ட் மட்டும்தான் தென் பார்த்தீங்கன்னா இப்போது ஒர்க்கிங் செக்ஷனுக்கு போவோம் ஹோம்ன்றதை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை பார்த்தாலே இதை கிளிக் பண்ணுறேன் கீழே பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் அந்த சூப்பர் பையன் இருக்கு பாருங்க ரெட் கலர்ல அது சர்க்கிள் ரவுண்ட் அப்படியே போகுது பாருங்க அது கம்ப்ளீட் ஆனவுடனே உங்க அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகணும் அது கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா இப்போ ஸ்டக் ஆயிடுச்சு ஏன்னா கம்ப் வீடியோ வந்து தேர்ட்டி செகண்ட்ஸோ டென் செகண்ட்ஸோ தான் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதை மேலே ஸ்லைடை யூஸ் அடுத்த வீடியோ கண்டினியூ ஆகும் கம்ப்ளீட் ஆகும் ஆயிரம் வீடியோ

அமௌண்ட் இருக்கு பண்ணாலும் அமௌண்ட் இருக்கு இல்லை இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு வேணும் அதாவது ஒர்க் இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணாம அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு என்னன்னா இந்த கிரியேட் ஒர்க் பாருங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்களா ஓனா வீடியோ போடணும் ஏதாவது இதுல எடிட் பண்ணி நீங்க கிரியேட் பண்ண இந்த கிரியேட்டை கிளிக் பண்ணீங்கன்னா அவங்களே வீடியோஸ் கொடுப்பாங்க அதை நீங்கள் வேணால் எடிட் பண்ணிக்கலாம் ஆனால் அதை எடிட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா கிரியேட்டர் இதில் ரெண்டு டைப் ஆஃப் ஆன ஜாப் இருக்குது க்ரியேட்டர்னு இருக்குது சிஆர்இஏடிஓர் அதாவது அந்த கிரியேட்டர் அப்படின்னா காயின்ஸ் மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியும் லெஸ்ஸாக ஏர்ன் பண்ண முடியும் காயின்ஸ் வந்தாலும் அதுவும் அமௌண்ட் தான் அதை கிரெடிட் பண்ணிக்கலாம் அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் ஆனால் ஏர்னிங் கம்மியாக இருக்கும் அதே நீங்கள் கிரியேட்டர் கேஆர்இஏடிஓர் அப்படின்னு ஆயிட்டீங்க ஐ மீன் அதில் நீங்கள் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அந்த கிரியேட்டர் மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேமெண்ட் இருக்குது பேமெண்ட் கன்ஃபார்மாக நிறையா கிடைக்கும் எப்படி க எப்படி நான் அந்த கிரியேட்டராக ஆகிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரியேட்டராக தான் உங்களை போடுவாங்க நீங்கள் என்ன தான் வீடியோ போட்டாலும் ஓன் யூஸில் நீங்கள் வீடியோ போட்டால் கூட உங்களை கிரியேட்டராக தான் போடுவாங்க சிஆர்இ சியில் போடுவாங்க அது என்ன ஆகும் அப்படின்னா டெய்லி நீங்கள் போடணும் அப் டு செவன் டேஸ் ஏழு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோ போடணும் மொத்தமாக ஒரே நாளில் நாலஞ்சு வீடியோ போடாதீங்க ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ செவன் டேஸ் வரைக்கும் அந்த வீடியோவை போடுங்க அது நல்லா இருக்கணும் அதாவது க குவாலிட்டியாக இருக்கணும் யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி போட்டுக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி கிரேசி இந்த மாதிரி வீடியோஸ் நீங்களே அதாவது உங்கள் ஊனில் இருக்கணும் நீங்கள் காப்பி காப்பி ரேட் எதுவும் பண்ணக்கூடாது அதை மானிட்டேஷன் பண்ணி அவங்க உங்களுக்கு மினிமம் ரிடிம் அமௌண்ட்டு ஹண்ட்ரட் ரூபீஸ் ஏர்ன் பண்ணுற மாதிரி கொண்டு வருவாங்க இது மாதிரி நிறையா பேர் கிளிக் பண்ணி நிறைய பேர் பார்த்தாங்கன்னா அதுக்கு உங்களுக்கு அமௌண்ட்டு வரும் ஓகேங்களா இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இதில் கண்டிப்பாக இது ஏர்ன் பண்ணலாம் நீங்கள் அப்லோட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் தென் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்கன்னா எத்தனை பேர் வியூ பண்ணிக்காங்க டோட்டல் வியூஸ்னு இருக்கு பாருங்கள் அது அது வந்துடும் உங்கள் வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டே அதாவது மெசேஜ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அடுத்த ஆப்ஷன் இதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ண வேண்டும் அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது இந்த வித்ரா ஒன் பேடிஎம் பேடிஎம்ல அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மை வேலட் இருக்கக்கூடிய செக்ஷனுக்கு போகும் இது என்னென்னா காயின்ஸ் முதல்ல காயின் கன்வர்ஷனை பற்றி நான் சொல்லிடுறேன் தௌசண்ட் காயின்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஒன் ருபி வரும் அது மட்டும் இல்லை சிக்ஸ் ருபீஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் போடுவாங்க அடுத்தது அது மட்டும் இல்லாமல் அந்த சிக்ஸ் ருபீஸ் வித்தின் ஃபோர்டீன் நவம்பருக்குள்ளே நீங்கள் அந்த அமௌண்ட் ரெடிம் பண்ணால் தான் அது உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும் அதுக்கு மேலே போச்சுன்னா இதாகாது ஆனால் அதுக்கு சிக்ஸ் ருப்பீஸ் கன்ஃபார்மாக ஏன் பண்ணலாம் கம்ப்ளீட் ஒரு ப்ரொஃபைல் உங்கள் ப்ரொஃபைலை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணினா ஃபைவ் ஹண்ட்ரட் காயின்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு தென் வீடியோ நான் காம்சானை இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவுக்கும் அமௌண்ட் இருக்குது தென் வீடியோ ரிவார்டுக்கும் அமௌண்ட் இருக்குது வீடியோ நீங்கள் பார்க்கறது டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமிங்க்கு அந்த வீடியோ வீடியோ ஒன் வீடியோ ரிவார்டு ஒன் ரிவார்டு டூ ரிவார்ட் தண்ணி இருப்பாருங்க அதை ஃபுல்லாக பாருங்கள் அந்த டைமிங் பொறுத்து தான் அவங்க அமௌண்ட் கொடுப்பாங்க அப்புறம் டவுன்லோட் பண்ணாலும் அதுக்கு ஒரு அமௌண்ட்டு ஷேர் பண்ணுறீங்க இந்த அதாவது இந்த ஆப்பை நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தேர்ட்டி காயின்ஸ் கிடைக்கும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷேர் பண்ணால் போதும் தென் பிக்கேம் பிக்கம் கிரியேட்டர் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா க்ரியேட்டராக வந்தீங்கன்னா தௌசண்ட் காயின்ஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும் ஆனால் கம்மியாக தான் கிடைக்கும் நீங்கள் கிரியேட்டர் நான் சொன்ன அந்த கேஆர்இஏடிஓ ஆர் வரணும் அப்படின்னா ஏழு நாள் கரெக்டாக வீடியோஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கிரியேட்டராக மாறுவீங்க அது யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கணும் யூஸ்லாஸ் அதாவது ஏதாவது தேவையில்லாத வீடியோ போடாதீங்க கரெக்டான நல்லா நல்லாவது அதை பார்க்குற மாதிரி நிறைய பேர் பார்க்குற மாதிரி இருக்கணும் தென் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் அந்த லிங்கை அதாவது ஷேர்ன்றது இந்த டென் காயின்ஸ் இருக்கு பார்த்திங்களா அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் இந்த மூணு வாட்டி நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா மூணு பேருக்கு மூணு பேருக்கு அதெல்லாம் மூணு த்ரீ டைம்ஸ் நீங்கள் அந்த லிங்க்கை ஷேர் பண்ணாலே போதும் உங்களுக்கு டென் காயின்ஸ் கிடைக்கும் அப்புறம் டெய்லியும் ரெண்டு வாட்டி நீங்கள் யாருக்கா ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் காயின்ஸ் கிடைக்கும் அப்புறம் டெய்லி செக் இன் இது வந்து கெட் காயின்ஸ் அதாவது டெய்லி நீங்கள் லாகின் பண்ணி செக் இன்னை கிளிக் பண்ணி அந்த கெட் காயின்ஸை கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும் அதுக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஃபரல் இன்கம்னு பாருங்கள் அந்த ரெஃபரல் இன்கம்மை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி இன்னமும் ஏர்ன் பண்ணலாம் அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ண உடனே அவங்க கிளிக் பண்ணி லாக்இன் பண்ணாங்க அப்படின்னா த்ரீ ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் தென் கம்ப்ளீட் ஃபைவ் மினிட்ஸ் அதாவது அஞ்சு நிமிஷம் அவங்க வீடியோவை பார்த்தாங்க அப்படின்னா ரெண்டு ரூபா உங்களுக்கு கிடைக்கும் அப்புறமா இதே மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப்பு போட்டுருக்காங்க பாருங்க கம்ப்ளீட் ஃபைவ் மினிட் ஆஃப் வீடியோ ப்ளே செகண்ட் டைம் ரெண்டாவது வாட்டியும் அதாவது அஞ்சு நிமிஷம் வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா அதாவது தேர்ட்டி தேர்ட்டி செகண்ட்ஸ் அப் டு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் பார்த்தாங்க அப்படின்னா டூ ருபீஸ் அதே மாதிரி கம்ப்ளீட் டென் மினிட் ஆஃப் வீடியோ ப்ளே ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்தாலே போதும் பத்து நிமிஷத்துக்கு அவங்க ரூபா கிடைக்கும் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பிகம் கிரியேட்டர் அவங்க கிரியேட்டர் ஆனாங்கன்னா நான் சொன்னேன் இந்த சிஆர் ஏடிஓர் அதாவது அவங்க ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணி அவங்க கிரியேட்டர் ஆகிட்டாங்க அப்படின்னா பத்து ரூபா உங்களுக்கு கிடைக்கும் சாதாரணமாக ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணாலே போதும் எவ்வளோ கிடைக்கிறது பாருங்கள் குறைஞ்சபட்சம் பத்து பதிமூணு பதினஞ்சு பதினேழு இருபது இருபது ரூபா கிடைக்கும் ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணால் இருபது ரூபா கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ உங்களுக்கு பேமெண்ட் ப்ரூஃபில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை ஜாப் பற்றி எந்த ஒரு டவுட் இல்லை எதாக இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க ஸோ இன்னைக்கான வீடியோ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணும்போது பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்க எதுக்கு அப்படின்னா நான் டெய்லி வீடியோஸ் போடும்போது உங்கள் மொபைலுக்கோ இல்லை மெயில் அடிக்கோ நோட்டிஃபிகேஷன் மூலமாக மெசேஜஸ் வந்து சேரும் நோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ நான் ஹேவ் டே பை